ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்கு இன்றியமையாதது என்றும், இருதரப்பு உறவுகளை நவீனப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியெடுத்துள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார். அட்டுநகர கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வங்கியின் நிதி உதவியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள மாற்று இணைப்பு நான்கு வழி சாலை ஆகியவற்றின் தொடக்க விழாவில் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா சமீர் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் பேசுகையில், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் பக்கத்து நாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கும் கொள்கையிலும் இந்தியாவின் மிக முக்கிய நட்புறவு நாடாக மாலத்தீவு திகழ்கிறது. சுற்றுலாத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் முதலீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்போது தொடங்கப்பட்டுள்ள அட்டுநகர கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் பிராந்திய வளர்ச்சி மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். அதேபோல அட்டு மற்றும் இணைப்பு சாலை திட்டம் தொடர்புகளை எளிதாக்க உதவுகிறது. இந்திய நிதி உதவியுடன் அட்டு சாலைகள் மற்றும் வழிகள் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு 560 கோடி ரூபாயை இந்தியா வழங்கியுள்ளது. அட்டுநகரிலிருந்து மாலத்தீவு மற்றும் பிற பகுதிகளுக்கான தொடர்பை மேம்படுத்த கான் சர்வதேச விமான நிலையத்தை மறுசீரமைக்கும் பணிகளும் இந்திய நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மாலத்தீவில் அந்நிய முதலீடுகள் அதிகரிப்பதோடு உள்ளூர்வாசிகளின் பொருளாதார சூழலும் மேம்படும். ஒட்டுமொத்தமாக இந்தியா உதவியுடன் மாலத்தீவில் 65 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இதில் 12 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த திட்டங்கள் மூலம் மாலத்தீவின் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று ஜெய்சங்கர் பேசினார்.